On Forward Film News, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம் கொம்பன் படத்தோட ஆடியோ லான்ச். Directed by Muthaiya and produced by K.E. Nyanvel Raja. Along with them, Karunas has done a very important comedy role in this movie and he's making people laugh yet again. Ladies and gentlemen, let's check out what they spoke about this movie in the audio launch. Typically, என்னுடைய முதல் படம் அதுல அம்மா சென்டிமெண்ட் படம் எடுத்தேன். அது நல்லபடியா சில குறைகள் பத்திரிகைகள் சுட்டி காட்டினாலும் அதை திருத்திக்கிட்டு நான் இந்த படத்தில் ஒரு லைவாக எடுத்திருக்கேன். இதில் வந்து பொண்ணு கொடுத்த மாமனுக்கும் பொண்ணு எடுத்த மருமகனுக்கும் நடக்கிற பாச போராட்டம் அண்ட் ஈகோ யுத்தம் இதை வந்து படமாக எடுத்திருக்கேன். இது வந்து எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் தாத்தாவுக்கும் நடந்த ஒரு விஷயந்தான். அவங்களுக்குள்ள நடந்த விஷயத்த தான் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். அந்த விஷயத்தை எடுத்து படமாக்குன்னு 16 வயசில் நினச்சது இன்றைக்கி ஞானவர் சார் மூலமாக கார்த்தி சார் மூலமாகவும் நிறைவேறியிருக்கு. அதனால் இந்த மேடையில் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி சார். ஸோ இதே மாதிரி என்னுடைய படைப்புகள் எல்லாமே படைப்புகள்லாம் சொல்ல முடியாது. என்னுடைய அடுத்து வர்ற சினிமா எல்லாமே ஏதாச்சும் ஒரு உறவை பற்றி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு வேறு தெரியாது, எனக்கு சிட்டிலெலாம் படம் இருக்க தெரியாது. ஏன்னா அந்த வாழ்க்கை தெரியாத தொழில் ஊரில் ஒரு சொலோட சொல்லுவாங்க, தெரிஞ்ச தொழிலை விட்டவன் கேட்டேன், தெரியாத தொழிலில் தொட்டவன் கேட்டான்னு. எல்லா பேருக்குமே மாமா உண்டு, எல்லோருமே மருமகனாக உண்டு. ஸோ இந்த உறவை யாரும் தவிர்க்க முடியாது, இந்த உறவை யாரையும் தள்ளி வைக்க முடியாது. ஸோ நல்ல டெக்னீஷியனாக சேர்ந்து இந்த படம் எடுத்திருக்கோம். மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், அதை கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிக்கை உங்களுடைய இதாக இருக்குது. நீங்கள் தான் கொண்டு போய் சேர்த்து எனக்கு அடுத்த கட்ட வெற்றியை கொடுக்கணும். நன்றி, தெரிஞ்சுக்கிறேன். நன்றி. கொம்பன் படம் ஆரம்பித்து ஒரே ஸ்ட்ரெச்சில் முடிக்கிறதா பிளானுங்க. 41 டேஸ் கண்டினியூஸாக போச்சு, அப்புறம் சில காரணங்கள்னால நடுவில் பிரேக் ஆச்சு. படம் வந்து நான் ரஷ்யஸ் பார்த்தேன், ஒரு ஸ்டைலைஸ்டு வில்லேஜ் சப்ஜெக்ட், ரொம்ப மேக்கிங் சைடு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இதில் பயங்கர ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஏன்னா அவங்க ஷூட் பண்ண இடங்கள் வந்து ரொம்ப ட்ரையான இடம், ப்ளஸ் தங்கிறதுக்கு வசதிகளோ பேசிக் ரிக்குயர்மெண்ட்ஸ் கூட இருக்காது. டைரக்டர் முத்தையா சார், வேல்ராஜ் சார், உள்ளே ஒர்க் பண்ணியிருக்கிற ஆர்ட் டைரக்டர், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து டே அண்ட் நைட் இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் முதல் தடவையாக ராஜ்கிரண் சார் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ஜிவி பிரகாஷ் சார், பாடல்கள்லாம் பிரமாதமாக வந்திருக்கு. கொம்பன் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 900 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து இன்னமும் அந்த மண்ணும் கலாச்சாரமும் மாறாமல் அந்த உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆவணப்படமாக இந்த கொம்பன் படம் தமிழ் சினிமாவில் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதில் நான் வந்து ஒரு குணசித்திர கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். முத்தையா அவர் முதல்ல சொன்ன மாதிரி மிகப்பெரிய கடினமான உழைப்பாளி. இவங்க சொன்ன மாதிரி உண்மையிலே இந்த ஒவ்வொரு நிமிடமும் இந்த படத்தை வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு அவர் மட்டும் இல்லை, அவர் கூட இருக்கக்கூடிய கோ இயக்குனர்கள் குறிப்பாக எல்லாருமே பாண்டியன் எல்லாருமே அவர் கூட இருந்து உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. கார்த்திக் சார், இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, 2001 இவங்க அண்ணன் சூர்யா சார் கூட பாலான் அறிமுகத்தில் லொடுக்கு பாண்டியா நான் நடித்தேன். அது என்னுடைய முதல் படம். கார்த்திக் சார் கூட கொம்பன் படத்தில் அவருடைய அண்ணனா ஒரு பங்காளி உடம்பங்காளியாக முனியாண்டி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறேன். இது என்னுடைய 100வது படம். அதுவும் இந்த கொம்பன் படத்தில் எனக்கு அந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்குங்கிற ஒரு சந்தோஷம். மீண்டும் சொல்கிறேன், கொம்பன் சராசரியான திரைப்படம் அல்ல, நம் தமிழர்களின் உணர்வுகளை பறைசாற்றக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Is given to us by Tani Kodi, and along with him we also found a lot of cast and crew of this movie. Let's check out what they had to share about their experiences about working with Muthaiya. Na Bala sir udaya arimugathal tharetha pattail paadal eludhi indha padathila rendavathu padama andha paadal eludhirukken. Oru paadal eludhina
என்னை வந்து எல்லாரும் கொண்டாடி அடுத்த பாடல் எழுதுங்க அடுத்த பாடல்கள் எழுதுங்க என்று சொல்லி மூன்று பாடல்கள் எனக்கு எழுத வாய்ப்பு கொடுத்தமைக்காக முத்தையா சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக சொன்னோம்னா எனக்கு வந்து இசைஞானி பாடத்தில் எழுதிட்டு அடுத்து ஜீவி சார்ட்டை வந்து நிற்கிறப்போ இந்த உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து எனக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு சாரு கார்த்திக் சாருக்கும் ஜீவி சாருக்கும் குறிப்பாக முத்தையா சாருக்கும் குறிப்பாக இந்த யூனிட்லேயே ரொம்ப குடும்ப உறவுகளோட அந்யோன்யமாக என்னை பழகிய அத்தனை நண்பர்களை என்னால் மறக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு அந்யோன்யமாக இருந்தோம். இதில் என்ன பெருமைக்குரிய விஷயம்னா பாட்டை கேட்டுட்டு நான் புதுக்கோட்டையில் இருந்தப்போ கர்ணா சார் ஃபோன் பண்ணார், உங்கள் வரிகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, வைரமுத்துக்கு பிறகு உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னார். அது இன்னும் எனக்கு ரொம்ப உச்சமாக இருந்தது. அப்படிப்பட்ட இந்த படத்தில் வேலை செய்ததை பொறுத்து எனக்கு நான் மிக பெருமையாக நினைக்கிறேன். எனக்கு வாழ்க்கையின் பெரும்பேராக இருக்கிறது. இந்த படத்தில் என்னை அறிமுகம் செய்து வைத்த அத்தனை நண்பர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் குறிப்பாக என்னுடைய அன்பிற்கினிய சகோதரன் செல்வபாண்டி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். கும்பன் படத்தை போன்ற ஒரு நல்ல படத்தில் நான் பணியாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த கதாநாயகன் தம்பி கார்த்திக், அது மட்டுமல்லாமல் என் மருமகன் கார்த்திக் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எல்லா நடிகர்களுக்கும் சரியான கதாபாத்திரம் அமைஞ்சால் தான் அவங்க பேர் வாங்க முடியும். அப்படி ஒரு கதாபாத்திரத்தை அமைச்சு கொடுத்துருக்காங்க இயக்குனர் முத்தையாக்கு. நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். பொம்பளை பிள்ளையை பெற்ற எல்லா தகப்பனுக்குள்ளேயும் ஒரு ஆழங்க இருக்கும். ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டாலே துக்கம் சாதிக்க மாதிரி விசாரிப்பாங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளையாமே ஏன்னா அதை கட்டி கொடுக்கணுமே, அது பண்ணணுமே, இது பண்ணணுமேனு சொல்லி அப்படி உள்ள சமுதாயம். அப்படி பொம்பளை பிள்ளையை பெற்றவன அதை வளர்த்து ஆராய்ச்சி பொத்தி பொத்தி பாதுகாத்து பிள்ளையை படிக்க வச்சு அறிவு கொடுத்து பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து அதை இன்னொருத்தங்க கூட நம்பி வாழ அனுப்பும் பொழுது அவன் மனசுக்குள்ளே எவ்வளோ பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும். எல்லா பொண்ணை பெற்ற எல்லா தகப்பமார்களும் அனுபவிச்சிருக்கிற விஷயம் இது. ஆனால் இது பெருசாக படங்களை எடுத்து சொல்லப்படலை. இதுதான் பொண்ணை பெற்ற எல்லா தகப்பனுடைய மனநிலைமை. அப்படி ஒரு மனநிலைமையை எடுத்து காட்டி அதன் மூலமாக யாரோ ஒருத்தருக்கு, யாரோ ஒரு மருமகனுக்கு, ஆயிரத்தில் ஒரு ரெண்டு மருமகனுக்கு, நம்ம மாமாவை இப்படி பார்த்துக்கணும், நம்ம பொஞ்சாவை இப்படி பார்த்துக்கணும், அந்த மாமாவை சலிக்க விடாமல் காப்பாற்றணும் அப்படின்னு யாராவது படம் பார்க்குற ஆயிரம் மருமகன் ரெண்டு மருமகன் நினச்சா போதும். அது தம்பி கார்த்தியும் முத்தையாவும் ஞானவேல் ராஜாவும் நானும் இதுக்காக உழைச்ச டெக்னீஷியன் அத்தனை பேரும் எல்லா நடிகர்களும் எல்லாருக்கும் மனசு இந்த மாதிரி ஒரு ஒரு திருப்தி கொடுக்குற விஷயமா இருக்கும். அப்படி ஒரு நல்ல விஷயத்தை உங்கள் கையில் ஒப்படைச்சிருக்கிறோம். இன்றைக்கி இதை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்து எங்கள் எல்லாருக்கும் வெற்றியை சேர்த்து தர வேண்டியது உங்கள் கடமைன்னு உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். You see Karthi in the lead role of this movie and the music is given to us by G.V. Prakash. We also found Vail Raj as the cameraman present over there. Well, ladies and gentlemen, there were a lot of celebrities who came in the audio launch. Let's check out what they had to share about this movie in the audio launch. Dumanaal kapram vandu mutti and kadha sonnaru. First line ave maamunukku maramarum nadakkira kadha. கல்யாணத்துக்கு அப்புறமா இருக்கிற விஷயம், கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிற விஷயம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். எப்படியாவது வந்து பொண்ணோட அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற விஷயம் பார்த்துருக்கோம். பட் கல்யாணத்துக்கு அப்புறமா அவர் அப்பாவா இல்லை வந்து எங்கள் தாய் மாமா மாதிரியா என்ன உறவுன்னே புரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு மாமனாக இருக்கிற விஷயம், ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற ஈகோவாக இருக்கும், ஈகோ அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த உறவை அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு புரியாமல் இருக்கும்போது அதை பேஸ் பண்ணியே ஒரு கதைங்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, தைரியமாக இருந்துச்சு. அது ராஜ்கரன் சார் தான் பண்ண முடியும் போது இன்னும் சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ பெரிய சப்போர்ட் நம்ம கூட இருக்கும்போது படத்துக்கு பெரிய பலமாக இருக்கும். அந்த கதைக்குள்ளே இருக்க ஒவ்வொரு விஷயங்கள், அம்மா கேரக்டர் ஆகட்டும், அது கோவிசாலா மேடம் தான் பண்ணணும்னு சொன்னார், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்க எல்லாருமே டைப் காஸ்ட்டாக திரும்ப திரும்ப காமெடி ரோலே நடிக்க வைக்கும்போது ஒரு சீரியஸான கதாபாத்திரத்தில் அவங்க காஸ்ட் பண்ணதே ஒரு பெரிய பலமாக இருந்துச்சு கதைக்கு. லக்ஷ்மி மேனன் தான் பண்ணணும்னு சொன்னார். இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போதே இந்த ப்ராஜெக்டோடைய கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. சும்மா வம்புக்கு இருக்கிறது, வீட்டில் பொண்டாட்டி இருக்கும்போது அவரில் வந்து என்ன அவங்க அப்பன் சாத்தானா அப்படின்னு கேட்குறது, அவர் இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறது, இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கப்புறம் எமோஷனலாக இருக்கிற சீன்ஸும் கூட கிளைமேக்ஸ் முன்னாடி தான் ஃபஸ்ட் டைம் அவர் மாமானே கூப்பிடுவேன், அது வரைக்கும் அவர் மாமான்னு கூப்பிடவே மாட்டேன். அந்த சீன் நாங்கள் ரெண்டு பேரும் நடித்தோம். இன்றைக்கி டப்பிங்கில் பார்க்கும்போதும் ராஜ்கிரண் சார் பிச்சுட்டார் அந்த சீனில், அது அப்படி இருக்கு, நெகிழ்ச்சியாக இருக்கிற படம். ஒரு நேட்டிவான ஃபிலிம் நிச்சயம் எல்லாரும் திரும்ப பார்ப்பாங்க, அது நல்லா வர நம்பிக்கை கொடுத்துச்சு.
நிச்சயமா படம் நல்லா வரணும்னு நான் ஒன்று வேண்டிக்கிறேன், நல்லா ஓடணும்னு வேண்டிக்கிறேன். அது உங்களுக்கு சப்போர்ட் எப்பவும் தேவை. ரொம்ப நன்றி. கொம்பனுடைய ஆல்பம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூரல் ஃபோக் ஆல்பம். அது வெயில் என்னுடைய முதல் படம் வந்து ஃபோக்கில் தான் ஆரம்பித்தேன் என்னுடைய கெரியரை. அதுக்கப்புறம் திருப்பி ஆடுகளம் வந்து ஃபோக் சாங்ஸ் வந்து ரூரல் ஃபோக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மூணாவதாக கொம்பன் வந்து பண்ணியிருக்கோம். சினிமாவும் ஒரு ரா மியூசிக்கும் பிளெண்ட் ஆகி வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் மியூசிக் வந்து கொம்பனில் வந்து எடுத்து வந்திருக்கோம். ஸோ இதுக்கு வாஸ்ட் மியூசிஷியன்ஸும் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்தான் கூப்பிட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷம் என்னென்னா ஒரு ரெகுலர் லிரிக் ரைட்டர்ஸ் மாதிரி எழுதாமல் ஒரு ரெண்டு நியூ லிரிக் ரைட்டர்ஸை வந்து போல்டாக வந்து முத்தையாக கூப்பிட்டு வந்தார். அதே மாதிரி அவங்க வந்து அவங்களும் டெலிவர் பண்ணாங்க. கருப்பு நிறத்தழகி பாட்டு வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஹோப் திஸ் ஃபிலிம் இஸ் சூப்பர் ஹிட்.